ஆரன்சி மனைகளுக்கு ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து அதாவது லாக்டவுன் சீரீஸ்ல வந்து எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா தெலுங்கு சினிமா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்களோட படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சு தோ அடிச்ச தம்சம் பண்ணுறது பத்து பண்ணி ரூபாய் அடிக்கிறது அப்படின்னு தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற நிறையா படங்கள் ஆகட்டும் சிரஞ்சீவியாகட்டும் ராம்சரன் ஆகட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் பண்ணக்கூடிய படங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம் தான் தெலுங்கில் பண்ணுவாங்க அந்த வகையில் ஒரு சில ஐ மீன் விரல் விட்டு என்ன அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் மட்டும் தான் தெலுங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அஜுன் ரெட்டி வந்து ஒரு மிகப்பெரிய படமாக பேசப்பட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாமே அந்த ஆக்ஷன் பேக்கை தான் கையில் வச்சிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு இன்லஷ்டில் ஒரு அழகான ஒரு காவியம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஜஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சினிமா பண்டி ஸோ சினிமா பண்டி இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக ஃபுல்லாக வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாமே சம வயலாக இருக்குது எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் ரிவியூ பண்ணி போடுறாங்க ஐஎம்டி ரேட்டிங் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒரு தெலுங்கு படத்துக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ ஐஎம்டி ரேட்டிங் கொடுக்குறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி பேசுங்க என்னடா அந்த படத்தில் இருக்குது அப்படி என்னடா அதுக்கு நான் பார்க்கலான்னு போனேன் இந்த படத்தை பார்க்கும்போது நான் சொல்கிற கேளுங்க ஐ மீன் மீடியாவில் இருக்கிறவங்க டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க ஆக்டர் ஆகுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி எல்லாரும் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் அட சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போம்ல ஆமாட்டா நம்ம பண்ணதே படமா எடுத்து வச்சிருக்கானுங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் அவருக்கு ஒரு சோனி கேமரா கிடைக்குது இந்த கேமரா வச்சு இவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு இந்த கேமரா எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் என்னடா அது கேமராலாம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் உட்காந்து டிவிலாம் பார்த்துருக்காரு டிவி பார்க்கும்போது டிவியில் வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் போடுறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவரோட படம் ஒன்று ரிலீஸாக ஆகிருக்கு இந்த படம் வந்து மில்லியன் க்ளோஸ் கலெக்ட் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பேசுகிற டிவியில் பார்க்குறாரு பாட்டுக்கும் டவுட் வருது ஆகா எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து ஆட்டோக்காரராக இருக்கிறது ஒரு படத்தை எடுக்கிறோம் மில்லியனாக ஆகிறோம் லைஃப்பில் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆசை வந்து அவருக்குள்ளே இருக்குது ஸோ அதை வச்சு எப்படி இந்த கேமரா வச்சு ஒரு படம் எடுக்கிறாரா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் இன்னொரு முக்கியமான இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எக்க ரொம்ப எக்கச்சக்கமான காஸ்டன் குரூப் அப்படின்னு சொல்ல தேவையில்லை மொத்தமே கம்மியானவங்க தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்னு வச்சிருப்பாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து எப்போனா இந்த காலேஜ் ஸ்கூல் முடிச்சவனே இந்த காலேஜ் முடிச்சவனே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு குரூப் போகும் அந்த குரூப் என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு கொலாப்ஸான ஒரு ஷார்ட் எடுக்கும் எடுத்தால் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ மச்சான் அடே இங்கே வாடா அந்த ஷார்ட் வை இதை இதை வேணுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு காலேஜ் பசங்களாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோடிராஃபர் தான் அதாவது ஒரு படம் வந்து வேறு லெவலில் பேசுறாங்க அதோட ரேட்டிங் வந்து பயங்கரமா பேசுகிறாங்கன்னா எல்லோருமே ஃபஸ்ட்டு அந்த படத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிஓபி தான் பார்ப்பாங்க இந்த படத்தில் டிஓபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து எப்படி ஒருத்தன் எடுக்க தெரியாத ஒருத்தன் வந்து படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் டிஓபி பண்ணியிருக்காருன்னு இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும் ஆனால் இந்த படத்துக்கு அப்படி எடுத்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வேற லெவலில் வந்து இந்த ட்ரோன் ஷார்ட்டு அந்த ஷார்ட்டு போட்டு பயங்கரமாக டிஏலாம் பண்ணி போட்டிருந்தா கூட இந்த படம் அவ்வளோ வந்திருக்காரு இந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ஷார்ட்ஸ் வேணுமோ அதை வந்து பக்காவாக நிறைய ஷார்ட்ஸ் சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சில ஷாட் நீங்கள் பார்ப்பீங்க அதை மீன் டைபாடு போட்டு நம்ம கேமராவில் எடுத்துக்கலாம் ஆனால் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே எடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ஷேக் இருக்கும் நம்ம பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஓகே இந்த ஷாட்லாம் இப்படி தான் எடுக்கணும் ஏன்னா ஒருத்தன் படம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில ஷாட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த வகையில் டிவிய பர்ட்டே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான ரோல் அதாவது நீங்கள் ஒரு படம் அந்த கோவை பிரதர்ஸ்னு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த சத்யராஜ் வடிவில் என்ன பண்ணுவாங்க ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க அந்த கிரிக்கெட் டீமில் என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வர எல்லாத்தையும் தூக்கி ஒரு வண்டியில் கூட்டு போய் எவடா அதே வா நீ யார் நான் சங்கிலி நீ தான் அங்குள்ள உள்ள படம் தூக்கி விடுவாங்க அதே மாதிரி இந்த ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு படம் எடுக்க போகிறோம் நம்ம படத்துக்கு தேவை யார் ஹீரோ ஹீரோயின் ஸோ அந்த ஹீரோ ஹீரோயினை போய் அவங்க தேடுவாங்க ஊர் ஊராக அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு தெருவாக போய் தேடுவாங்க அந்த விஷயம் வந்து படத்தில் வந்து உண்மையிலே விழுந்து விழுந்து அந்த அந்தளவுக்கு சம காமடியாக இருக்குது அது போக இன்னொரு விஷயம் இந்த படத்தில் வந்து ஒரு இப்போது நம்ம யூஸ்வலாக ஷார்ட் எடுக்கிற நம்ம வந்து சில தப்புகள் பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறோம் நாளைக்கு அதே ஷார்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருப்போம் என்ன விட்டுருப்போம்னா ஹீரோ ட்ரெஸ் கலர் ஆகட்டும் இல்லை ஸ்டைல் ஆகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்ட் மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி இவங்க வந்து புதுசு இவங்க சினிமானாலே என்னென்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒருத்தவங்க படம் எடுக்கும்போது அவங்க எப்படி எடுப்பாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தில் இருக்க அந்த சின்ன பையனுக்கு மட்டும் தான் சினிமா நல்லது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க பண்ணுற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான் ஆனால் நேற்று வந்து ஹீரோயின் வந்து டேலாக் பேசும்போது இந்த கடை ட்ரெஸ் தானே போடுந்தாங்க அதே சேர்த்துன்னு இன்னைக்கு கண்டினியூ ஆகுது அப்போ ஏற்கனவே வேறு ட்ரெஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் புரியும் ஆஹா ஆமாப்பா தப்பு பண்ணிட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள எல்லாருமே சேர்ந்து இவன் வந்து எது ஒரு மாதிரியாக பேசுவாங்க என்னடாவே வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் ஏதோ படையிடணும்னு பேசுகிறான் என்ன பெரிய இவனா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் பண்ணுறத பார்க்கும்போது இவனோட இன்வால்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே இவனுக்கு படம் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபினிஷிங்காக இவர் வந்து அந்த படத்தை எடுத்தாரா அந்த படத்தை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா துவச்சவங்க ஒரு பக்கம் அந்த கேமரா தேடிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அந்த கேமராவை கண்டுபிடிச்சாங்களா இப்படின்னு எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டுகள் நடந்த ஒரு படம் தான் இந்த சினிமா பண்டி கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும் குறிப்பாக சொல்லணும்னா மீடியாவில் நீ வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுங்களா இல்லை கேமராமேன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் மொத்தமாக ஆல் ஓவர் பார்க்கும்போது எக்கச்சக்கமான படங்கள் தெலுங்கு சினிமாவில் நீங்கள் பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சில படங்கள் வந்து டாப் ரேட்டரில் இருக்கும் அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி ஐ மீன் படத்தை பார்க்கும்போது இன்னொன்று சொல்லணும்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிஷம் தான் அந்த படமே அந்த ஒரு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிஷம் படம் எப்படி போச்சுன்னு தெரியாது படத்தை படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துன்னா லாஸ்ட்டு பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் அந்த படம் கொடுக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது போய் கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் வேறு ஒரு நல்ல மூவி ரேவோடு சந்திக்கலாம்